பாருங்க, ஆமையை பிடிச்சாச்சு, ஆமை மாட்டிக்குச்சு, ஃபவுல் ஷாட்டு. ஹலோ மக்களே, ஒரு க்யூட்டான ஒரு சின்ன ஆமை வந்து மாட்டிக்கிருச்சு. அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஜிக்கு வீசும் போது இடையில வந்துருச்சு. இடையில வந்தனால அது ரக்கையில் மாட்டி அந்த ஆமையை வந்து நாங்கள் கரைக்கி கொண்டு வந்தோம். ஏன்னா ஆப்ஷனே இல்லை, அதை உள்ளக்கே நம்ம விட முடியாது, அதே மாட்டிக்கிட்டு வந்துருச்சு. ஸோ அதை என்ன பண்ணோம், அதை கிட்ட கொண்டு வந்து நீட்டாக அதை எந்த டிஸ்டர்ப் பண்ணாமல் நீட்டாக அதை பிடிச்சி அதில் உள்ளதை ரக்கையில் குத்திருந்த எங்கள் ஜிக்கை வந்து நீட்டாக கழட்டிட்டோம். கலட்டிட்டு திருப்பி விட்டதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலி நாங்கள் நினச்சோம் பெரிய மீன் தான் வந்து மாட்டிருச்சு அப்படின்ட்டு, சரியான வெயிட்டு. பட் பாருங்கள், ஆமை வந்து மாட்டினா கூட எங்கள் லைன் வந்து கட் ஆகலை. ஸோ லைன் கெப்பாசிட்டி வந்து எப்போவுமே நாங்கள் வச்சுக்கிறது ஒரு 15 கிலோ நெய் மீன் மாட்டினாலும் சரி, ஒரு 20 கிலோ மீன் மாட்டினாலும் சரி, அக்கக்கூடிய தன்மையில் மேக்ஸிமம் வராது. ஒரு மீட்டு एक मिनट, एक मिनट, उसको ऊपर लीजिए, ऊपर ऊपर लेके, ऊपर लेके छोड़ दी, ऊपर रख लेके ना, ऊपर लेके ना, नहीं वापस छोड़ेगा, वापस छोड़ेगा ना, मेले 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 गाड़ी की मिल रहा है ना, ஓகே, தேங்க் யூ. ஏய் மீடியா ஐஷா, விட்டா விட்டா, ஏக் மீடியா, ஏக் மீடியா, விட்டு விட்டு விட்டு. அந்த ஆமையை அப்படியே பிடிச்சி வந்து க்ளீன் பண்ணி மேலே உள்ள ஸ்கல்லில் வந்தால் சிப்பி மாதிரி வந்து ஒரு லேயர் ஃபார்மாக இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணேன். பட் அவங்க அதை விருப்பப்படலை, ஏன்னா இதை ரொம்ப டைம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ இமீடியட்டாக வந்து நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணிட்டோம். இந்த ரிலீஸ் வீடியோ கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணதாளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.